தான் எதை விரும்புகிறோமோ அதை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க வந்து சூப்பராக இருப்பாங்க. சோதனைகள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுனால எட்ட வேண்டாம்னு சொல்றேன். அப்புறம் அது மதில் மேலே பூனை மாதிரி இருக்குமா, டிசிஷனே எடுக்க மாட்டேன். அவங்க மைண்டில் எப்படி ஓடனா, இந்த அரசியல்வாதிக்கு மேலே போவோம், அவங்க கரெக்டாக சேஃபாக போகிற வரைக்கும் அது கம்முன்னு இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஏமாந்தான் அடிச்சிடும். இவங்களை பல பேர் பைத்தியம் கூட சொல்லிடுவாங்க, நடப்பட பைத்தியமாக பேசுவாங்க. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற நம்பர் நம்பர் 8 இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். என்ன சொல்கிறாரு, என்னென்ன கல் போடலாம், என்ன கலரில் ட்ரெஸ்ஸு போடலாம், யாரோட பழக்கலாம், என்னெல்லாம் செய்யலாங்கிறத பார்க்கலாமா? 8 வந்து 2 கேரக்டர் இருக்கு, அதாவது 8, 8, 17 அப்புறம் 26, இந்த 3 நம்பரில் பிறந்தவங்க நம்ம 8 சொல்கிறோம் இல்லையா. 8 நிறைய ஃபெமிலியர் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. 8 எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு கேரக்டர் இருக்கும். இது வந்து ரெண்டாக பிரியுது, ரெண்டு கேரக்டர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் இந்த 8 மட்டும்தான் அந்த ரெண்டு யூனிக் சென்ஸ் இருக்கும். ஆனால் 8 வந்து என்னென்னா, தான் எதை விரும்புகிறோமோ அதை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க வந்து சூப்பராக இருப்பாங்க. ஆனால் அவங்க மோஸ்ட்லி தான் விரும்பத்தை செய்யறதில்ல, யாரை சொல்கிறாங்க அப்படியா சரி செஞ்சிடறேன், அப்படியா அப்படி செஞ்சிடறேன், அடுத்தவங்களுடைய அட்வைஸை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை எடுக்கும்போது அவங்களுக்கு அது நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஓகே. அப்புறம் கான்ஃபிடென்ஸ், 8 பிறந்தவங்க நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற படி நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ இல்லை பெரிய பெரிய பதவிகள்லையோ ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுவாங்க, ஸ்கூலில் கூட டாப்லாம் வருவாங்க. ஆனால் கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எதுக்குமே பிரச்சனை இல்லாமல் ட்ராப் அவுட்ஸு, 8ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸு, ஒன்று நல்லா டிகிரி முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் நிறைய ஒரு 40-50% பார்த்தீங்கன்னா 8 ப்ளஸ் 8 வந்து நார்மலாக ராசி இல்லாத நம்பர்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது மதில் மேலே பூனை மாதிரி இருக்குமா, டிசிஷனே எடுக்க மாட்டாங்க. அதை தான், அந்த கான்ஃபிடென்ஸ் தான் பிரச்சனை. கான்ஃபிடென்ஸ் நல்லா இருந்தால் அவங்க சூப்பராக போயிடுவாங்க இந்த பக்கம், கான்ஃபிடென்ஸ் இல்லை இந்த பக்கம் போயிடுவாங்க. ஆனால் ரெண்டு இடத்துலையுமே பிரச்சனை இருக்குது. எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னா, அவங்களுக்குமே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 7ஆம் தேதி பிறந்தால் போராட்டம்னு சொல்லியிருக்கேன், போர் வேறு. இப்போ 8 சோதனை, உங்களுக்கு ஒரு சோதனை இருக்கும், அந்த சோதனை முடிச்சு அடுத்த பக்கம் போய் தாண்டிட்டா சரியாயிடும் நினச்சி இங்கேருந்து கால் எடுத்து அங்கே வைப்பீங்க, அங்கே ஒரு சோதனை இருக்கும், அங்கேருந்து தாண்டி அண்ணாடு வைக்கலன்னா அங்கே வேறு சோதனை. அப்போ சோதனைகள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுனால 8 வேண்டாம்னு சொல்கிறோம். அது யாருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால், பிறந்த தேதியில் 8 இருக்கிறது பிரச்சனை கூட கிடையாது, அது வந்து ஒரு 30% தானே கூட விதியன் திரு டேட்டு மந்த்து இயரை கூட்டினா வரும் பாருங்க, ஒரு 8 அது வரும்பொழுது அந்த சோதனைகள் அடங்கவே அடங்காது, வாழ்க்கை பூரா இருக்கும் போராட்டம். கடன் வாங்கினா கொடுக்க முடியாது, கொடுத்த கடனை வாங்க முடியாது. அப்போ எப்படி இருக்கும், அப்போ எல்லாரும் ஏமாத்துறாங்களான்னு ஃபீல் ஆகும் இல்லையா, அது ஒன்று. நிறைய ஏமாந்துருவாங்க, டக்கு டக்குன்னு ஏமாறுவாங்க, மூளையை வந்து பயன்படுத்தி ஆளுங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, எமோஷ்னலாக ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, அது வந்து நிறைய லாஸ் கொடுத்துரும். இவங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்னா, தான் மேலே தனக்கு எப்போ கான்ஃபிடென்ஸ் போதோ அப்போ இவங்க காலி. ஸோ அதனால் கான்ஃபிடென்ஸ் மட்டும் விட்டுறக்கூடாது. 8 வந்து இன்னும் சில விஷயங்கள், புரட்சிகரமான சிந்தனைகள் இவங்களுக்குள்ள எப்பவுமே உதிச்சுக்கிட்டே இருக்கு, அதுதான் வந்து இவங்களுடைய ஆக்சுவல் கேரக்டர். அவங்க மைண்டில் எப்படி ஓடனா, இந்த அரசியல்வாதிக்கு மேலே கோவம், இந்த நக்சல்ஸ்லாம் வராங்க இல்லையா, நக்சல்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, அந்த 8 பிறந்திருப்பாங்கன்னு சொல்ல வரல, அந்த 8 அண்டர்ஸ்டாண்டிங்லேயே இருப்பாங்க அவங்க. பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் சமூகத்தை வந்து எதிர்த்து போராடுவாங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். எனக்கு எந்த புரட்சியாளர் லெனினா இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், அவங்க பேர் கேட்டவுடனே அவங்க பேர் எனக்கு ஞாபகம் வராது. அவங்களெல்லாம் நான் 8 தான் பதிவு பண்ணி வச்சிருப்பேன், அவங்க வேற வேறு தேதிகளில் பிறந்திருந்தாலும் கூட அவங்க செஞ்ச வேலையை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து புரட்சி, இந்த ஊர்ல இந்த நாட்டில் இப்படியே போயிட்டு இருக்க கூடாது, அடிமையாகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது, ஏதோ ஒன்று மாற்றணும். மோஸ்ட்லி இந்த கம்யூனிசம் எக்ஸாக்ட்லி, அவங்களெல்லாம் இந்த 8ஆம் தேதி பிறந்தவங்களாம் கம்யூனிசம் ரொம்ப பிடிக்கும், நிறைய பிடிக்கும். ஏன் பிடிக்குதுன்னா, அதில் இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் வந்து பொதுவாக வச்சுருவாங்க, யாருக்கும் எதுவும் சொந்தமாக இருக்கக்கூடாது, எல்லாமே பொது வழியில் இருக்கணும், தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, தேவையில்லையே விட்டுருங்க அப்படிங்கிறது தான் கம்யூனிசம் இல்லையா. ஆனால் அந்த இது இங்கே கிடையாது, ஏன்னா நான் இவங்களை கவனித்த வரைக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்களை பல பேர் பைத்தியம் கூட சொல்லிடுவாங்க, நடப்பட பைத்தியமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நிறைய பேருக்கு நான் கவனித்த இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொன்னால் யார் வருவாங்கன்னா, 8ஆம் தேதி பிறந்தவனுக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிடும் வருவான், ஆனால் அவனுக்கு பிரச்சனைனா அவன் மாட்டிப்பான். அதே மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்து பேசி அந்த பிரச்சனைக்கு யாரை பார்க்கணுமோ, யார்கிட்ட பேசணுமோ, யார்கிட்ட சமாதானம் பேசணுமோ அதுவும் பண்ணுவான், தேவைப்பட்டால் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவான். ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணலான்னாக்கா, நீங்கள் அவங்க அந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கவங்களுக்கு நேம் கரெக்ஷன் கொடுக்கறது மட்டும் பார்த்தாதுன்னா,
நேம் கரெக்ஷன் கண்டிப்பாக கொடுங்க. நேம் கரெக்ஷன் வந்து ஒரு 70% ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு 10% வந்து அந்த ஸ்டோன் கொடுக்குறீங்களா அதில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டோனோட ஐடியா என்னன்னாக்கா டார்க் ப்ளூ சொல்லுவேன். இந்த டார்க் ப்ளூ என்ன பண்ணுனா உங்களுக்கு டிசிஷனை வந்து கரெக்டாக எடுக்க வைக்கும். சரி, அவங்களுக்கு 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா சில ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்துருக்கீங்கல்ல, அது எப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்து அவங்க நோக்கி வந்துட்டே இருக்கும். அவங்க கரெக்டாக சேஃபாக போகிற வரைக்கும் அது கம்முன்னு இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஏமாந்து அடிச்சிடும் இல்லையா. அது போல தான், அதாவது நான் ஒரு முடிவு எடுத்து நான் போனேன்னா அந்த இது வந்து மிஸ் ஆகிடும். நான் திருப்பி வந்தேனே அதுக்கு அந்த ஸ்விங் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்குள்ளே மாட்டக்கூடாது. நீங்கள் லக்கி நம்பர்னா 1 ஆமாம். இவங்க 8ஆம் தேதி பிறந்தவங்க பொதுவாக வந்து 1 கூட நல்லா ஜெல்லாவாங்க. ஆனால் இவங்களோட தான் அப்படின்லாம் கிடையாது, அது அரசாங்கத்துக்கு விசுவாசமான நம்பர். அவங்க கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப விரும்பி போவாங்க, லைஃப்பில் எடுத்துப்பாங்க. ஆனால் 100% எல்லோரும் கிடைக்காது, பட் விருப்பம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த விருப்பத்தில் அது இருக்கும். ஆள் பார்த்தா ஆம்பளைங்களில் 9 நல்லா ரஃப்பாக இருக்கிற மாதிரி, பெண்களில் 9 கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 9 இருக்கிற நல்ல குணங்களில் கன்சர்ன் எவனே தெரியாதுங்க. பக்கத்து வீட்டில் ஒரு விருந்தாளி வந்திருப்பான், அவனுக்கு பிரச்சனைனா கூட இவங்க தான் முதல்ல போய் கட்டுப்படும்.